நெஞ்சம் மறப்பதில்லை இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறமா செல்வராகவன் டைரக்ஷன்ல எஸ் ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல கௌதம் மேனன் ப்ரொடியூஸ் பண்ற படம் மூணு டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் பண்றதே ஸ்பெஷலான விஷயம்னா இந்த படத்து மூலமா புதுப்பேட்டை படத்துக்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சு யுவன் சங்கர் ராஜாவும் செல்வராகவனும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அதனாலேயே இந்த படத்தோட ஆடியோ மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யுது சரி ஒரு அஞ்சாறு பாட்டு போட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு பார்த்தா கரெக்டா நாலே சாங் தான் ஆல்பத்துல இருக்கு அதுலயும் ஒன்னு தீம் மியூசிக் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ரெண்டே ஃபுல் ஃப்ளஷ்டு சாங் தான் இருக்கு சோ ஆல்பத்தோட முதல் பாட்டு எம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா டயலாக கேட்ட உடனே செம காமெடியான ஒரு பாட்டா இருக்கும்னு பார்த்தா இந்த பாட்டு டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு பியானோல ஒரு மெலடி ஃபீல்ட்ல நைட் எஃபெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பீட் எடுத்து ஈடியம் ட்ரம்பெட்னு செம ஃபங்கியான ஒரு பாட்டு செல்வராகவன் லிரிக்ஸ் அதுக்கு மேல ஃபங்கியா இருக்கு பொண்டாட்டி ஊருக்கு கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல எஸ் ஜே சூர்யா இருக்காரு ஆனா திடீர்னு இடையில அவருக்கு ஒரு டவுட்டும் வருது ஒருவேளை டயர் பஞ்சர் ஆயிடுமோ ஃபிளைட் கேன்சல் ஆயிடுமோ போர்டிங் பாஸ் மிஸ் பண்ணிடுவாளோ அதனால சப்போஸ் அவ வீட்டுக்கு திரும்பி வந்துருவாளோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்காரு பாட்டோட இடையில தன்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற முழு திருப்தியே எஸ் ஜே சூர்யாவுக்கு வருது இது ஆடியோவா கேட்கறத விட விஷுவல்ல எஸ் ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்க போதுங்கிறது பாட்டிலேயே தெரியுது கொஞ்சம் லிரிக்ஸ் நிறைய மியூசிக்கோட யுவன் கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவரே இந்த சாங்க பாடியிருக்காரு அடுத்த சாங் கண்ணுங்களா செல்லங்களா யுவன் சங்கர் ராஜா தான் இந்த பாட்டியும் பாடியிருக்காரு பட் இந்த பாட்டு இட்ஸ் ட்ரிபியூட் டு கவிஞர் கண்ணதாசன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணதாசனோட வரிகளை இந்த சாங்ல யூஸ் பண்ணிருக்காங்க எங்க மாமா படத்துல செல்ல கிளிகளாம் பள்ளியிலே சாங் இருக்குல்ல அந்த பாட்டோட இடையில தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் அப்படின்னு சில லிரிக்ஸ் வரும்ல கண்ணதாசனோட அந்த லிரிக்ஸ இந்த பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இது ஒரு நார்மலான சாங்னு சொல்ல முடியாது என்னமா போலீஸ் கிட்ட போய் சொல்றீங்கடா அப்படின்னு எஸ் ஜே சூர்யா ஒரு சிலரை பாராட்டுறாரு பாட்டு போயிட்டு இருக்கும் போது இடையில ஓனர் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த ஓனர் முன்னாடி எஸ் ஜே சூர்யா ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு இதுக்கு அவர் கூட இருக்கிற ஒரு சிலரும் சப்போர்ட் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு மூலமா நமக்கு கன்வே ஆயிருக்கிற விஷயம் ஆல்ரெடி ட்ரைலர்ல ஒரு கம்பெனியோட ஓனரை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி அந்த கம்பெனிக்கு எஸ் ஜே சூர்யா ஓனராக ட்ரை பண்றாரு அப்படிங்கறது நமக்கு கன்வே ஆயிருந்துச்சு சோ அதுக்காக ஓனர் முன்னாடி ஏதோ சில பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு அதுக்கு இவங்களோட ஆளுங்க சப்போர்ட்டா இருக்காங்கிறதா இந்த பாட்டு மூலமா நமக்கு கன்வே ஆயிருக்க விஷயம் கண்டிப்பா இதுவும் விஷுவல் கேட்ட ஒரு சாங் என்னமா போலீஸ்ட போய் சொன்னீங்கடா அடுத்து மாலை வரும் வெண்ணிலா நம்ம தனுஷும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க மெலடியா ஃபீல் ஆகுற இந்த சாங்ல கொஞ்சம் எயிட்டிஸோட டச் யுவன் சங்கர் ராஜாவோட கண்முன்னு எத்தனை நிலவு அந்த சாங்கோட ஃபீல்ல கொஞ்சம் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு பாட்டு தான் இந்த மாலை வரும் வெண்ணிலா ராமசாமியா இருந்து ராம் சேவா மாறின எஸ் ஜே சூர்யாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து காதல் வரும்போது வர்ற பாட்டு தான் இது செல்வராகவன் தனுஷ் யுவன் சங்கர் ராஜா இவங்க மூணு பேரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனா அந்த பாட்டு எப்படி இருக்கும் நான் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன் பட் ஆல்பத்தோட எல்லா சாங்கையுமே செல்வராகவன் தான் எழுதியிருக்காரு ஸோ லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைல தான் இருக்கு அதே மாதிரி படத்தோட டைட்டில் மட்டும் இல்லாம இந்த ஆல்பத்திலேயே பர்பஸா ஒரு விண்டேஜ் ஃபீல டச் பண்ணியிருக்காங்க ஸோ இது பக்காவா ஒரு செல்வராகவன் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆல்பத்துல இருந்து கன்ஃபார்மா தெரியுது நாலு சாங்னு சொன்ன மூணு தானே சொல்லியிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா நாலாவது தான் குட் பேட் அக்லி இது ஒரு தீம் மியூசிக் ஐஸ்வர்யா குமாரோட ஹம்மிங்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் தீம் மியூசிக் கடற்கரையோட அந்த வேவ் ஃபீல்ல மியூசிக் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஹம்மிங் வயலின் பியானோன்னு ஒரு சாரவான ஃபீல்ல போய் அப்படியே கொஞ்சம் ஹாண்டிங்கா மாறி அப்படியே கொஞ்சம் த்ரில்லிங்கா மாறி அந்த த்ரில்லிங்கோட எண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்குது அது நடந்து முடிக்க போகுது கம்ப்ளீட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல ஹாண்டிங் த்ரில்லர் சாரோ இந்த மாதிரி ஒரு மிக்சர்ட் எமோஷனோட இந்த ஒரு தீம் மியூசிக் இருக்கு நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு மியூசிக்கல் ஆல்பமா ஃபீல் பண்றதை விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது சோ யுவன் சங்கர் ராஜா தனுஷ் செல்வராகவன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நெஞ்சு மறப்பதில்லை ஆல்பத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஹம்மிங்காக ஐஸ்வர்யா குமாரியும் சில பல டயலாக்ஸுக்காக எஸ் ஜே சூர்யாவையும் யூஸ் பண்ணிருக்காங்க